பயர் வருது. சூப்பர் சூப்பர் சாம்பார் மாதிரி இருக்கு. சாம்பார் கறி போட்டாரு கேக்குறதுல போயிடுச்சு. நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. சரி ஓகே, சாம்பார் குடிட்டோம். சாம்பார் பிரியாணி ஓபன் பண்ண போறோம் நாம. சூப்பர் சாம்பார் கொச்சிச்சு. பிரியாணி ஓபன் பண்ணியாச்சு. பிரியாணி பாக்க சூப்பரா இருக்கு. ஆளாளாளா பிரியாணி அற்புதமா வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியா மாஸ்டரோட யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மூணு இடியட்ஸ் சேர்ந்து பிரியாணி சமைச்சா எப்படி இருக்கும் தான் பார்க்க போறீங்க. நான் வெறும் சும்மா பார்வையாளர் தான், மெயின் குக் ரெண்டு பேர் இருக்காங்க. பிரியாணி பிரியாணியா வருதான்றது வீடியோட எண்டிங்ல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். எண்ணெய் ஊத்துறாங்களா எப்படி நீங்க எண்ணெய் தண்ணியோட எண்ணெய் ஊத்துறாடா பைத்தியக்காரி. அடே நீ அறிவாளின்னு தெரியும், ஆனா எண்ணெய் விட அறிவாளின்னு நான் இப்பதான் பாக்கேன். என்ன ஏதாவது தாடி வைக்க போறியா? இவ்வளவு என்ன மாஸ்டர் சமைங்க மாஸ்டர் பிரியாணிய. என்னது இது? அது என்னது இது சொல்லுங்க மாஸ்டர். அது என்ன தெரியாது, என்ன தெரியுமா? பட்டத்தூள் கசகசாவா? சரி என்னமோ ஃபோக்கஸ் கூட ஆகும். இந்த வெங்காயம் அவசர அவசரமா ஏதோ பண்ணினுக்கிறோம், என்ன பண்றோம் எங்களுக்கும் தெரியல. இந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைய வச்சு இந்த வேலை பண்ண கூட சொல்றேன். மாஸ்டரை பத்தி உனக்கு தெரியாதாடி. எனக்கு செய்ய தெரியாது, அதனால அவன் கத்துக்கிட்டான். நல்லா இருக்கு, இந்த பதில் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ணீங்க இப்போ? வெங்காயத்தை வதக்கறோம் நம்ம. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டியதான். ஓகே ஓகே, சமைச்சுனே இருக்கேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு. காத்து வாங்கிட்டு வரேன். காத்து வாங்க, காத்து வாங்க. சமையல் இந்த பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. சமைச்சுனே இருக்காங்க, பின்னால சமைக்கிறாங்கதான். எப்படி பலமா சமைக்கிறாங்களா? சமைக்க சமைங்க. என்ன பண்றீங்க இப்ப நீங்க? இப்ப வந்து மாஸ்டர் செஃப் மாறிட்டு இருக்காங்க.
இவங்க தான் இந்த இந்த வீட்டோட பெரிய சமையல்காரங்க. எனக்கு கருத்தெல்லாம் தெரியாது, நான் ரொம்ப நல்ல பிள்ளை, நான் ஒரு குழந்தை. வேற என்ன சொல்லணும், ஆக்சுவலி எனக்கு தான் எல்லா குக்கும் தெரியும், அவன் வந்து என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளவுதான். அப்படிங்களா, சரிங்க. அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க. அடுத்தது வந்து தக்காளி பண்ணும், தக்காளி அப்புறம் மசாலா பண்ணும். அது வந்து என் அசிஸ்டன்ட் தான் சொல்லுவாரு. நீங்க தான் மாஸ்டர் குக்கு நினைச்சேன். இல்ல மிளகாலாம் போட்டிருக்கீங்க சொல்லுவேல்ல. சரி சரி போடுங்க போடுங்க. அவங்க மொத்தம் இன்னைக்கு ஒரு ஃபன் இருக்கு, அது மட்டும் தெரியுது. போடுங்க போடுங்க. எங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்தோம் அந்த பிரியாணி பாட். அம்மா வீட்டு சீதனம் வேர்க்குது. ஏசி வாங்கி கொடுக்குறேன், கட்டில வாங்கி தரேன், நல்லா பத்து ரெஸ்ட் எடுங்கண்ணா. அவங்க வாங்க மாட்டேன், ஒரே பிடிவாதமா இருக்காங்க. அது அவங்க கேக்கணும். கருகுது கருகுது, சீக்கிரம் கருகுல அள்ளி போடுங்க. அடுத்து அடுத்து அசிஸ்டன்ட் வந்துட்டாரு. என்ன போடுறீங்க அசிஸ்டன்ட்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஏய் மூஞ்சி வெஞ்சிட்டு தறிக்கி விட்டுறாதீங்க அசிஸ்டன்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு போறோமோ அந்த அளவுக்கு பேசுவோம். சாப்பிட்டு பார்த்தா தெரிய போகுது. பிரியாணி பாத்திரத்துல இருந்து சரியான வாசனையா வருது. என்ன செஃப் என்ன பண்றீங்க? ஓ நான் தக்காளி சாதத்துல இருந்து வாசனம். சமைங்க சமைங்க. சூரிய சமையல். நீங்க ஆவலா இப்போ நாங்க ஆவலா இப்ப செய்ய போறது என்னன்னா சூரி சமையல். அதோட இவருதான் அசிஸ்டன்ட், இவர் தான் சூரி. சூரிய வச்சுக்கிட்டு நாங்க சமையல் செய்யறதுனால சூரி சமையல் இதோட பேர். ஓகே, ஏன் நீங்க நீங்க மாஸ்டர் செஃப், உங்க பேர் வச்சு பண்ணிக்கலாமே. நீங்க ஓ நீங்க பெருந்தன்மையா வந்து ஓ கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு கொண்டு இருக்கிற ஒரு மாடர்ன் ஆள் தான் நீங்க. அப்படிதானே? சமையல் வேற விதமா நடக்குது. இன்னமும் பண்றாங்க, மசாலா போடுறாங்க. அடுத்து மசாலா தான் சாப்பாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அதான் போடுறாங்க. தினது இவ்வளவு போடுறீங்களே, பின்னால பிரச்சனை ஆகாதா? பின்னால பிரச்சனை ஆகாதா? புதினா போட்டிருக்காரு நம்ம அசிஸ்டன்ட் செஃப்பு. அத்து என்னமோ போடுறாரு, அது என்ன கொத்தமல்லியா? கொத்தமல்லியோ கொத்தமல்லி. ஓஹோ வெளிநாட்டு செஃப்பு, கத்திரிக்கோள் வச்சுதான் கட் பண்ணுவீங்க. ஓ இதான் இதுதான் புருஷன் பொண்டாட்டி சேர்த்து சமைக்கிறது. எப்படி மாஸ் பண்றாங்க? நான் தான் சிங்கிள் பையன், என்ன பண்றது? நம்ம ஏன் குக்கு வித் சந்தியான்னு ஒரு சேனல் ஓபன் பண்ண கூடாதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இப்ப இந்த சமையல் நடந்துட்டு இருக்க போதுல உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் காட்டுறேன். அது என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஓகே, இந்த விஷயம் என்னன்றது வந்து யார் கமெண்ட் பண்றீங்க, கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பாப்போம். ஆனா இது ஒரு காய்கறி தான், இதோட பேர் வந்து யாருக்கு கரெக்டா தெரியுதுன்னு பாப்போம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம அசிஸ்டன்ட் செஃப் ரொம்ப வேகமா இருக்காரு, தக்காளியை போட்டு வறுக்கவே ஆரம்பிச்சிட்டாரு.
வதங்குங்க, அதாவது சீக்கிரம் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா நல்லா வதங்கும். ஆக்சுவலி வாசனை தான் பயங்கரமா இருக்கு, சாப்பிட்டா தான் தெரியும். கிண்டிங்களாங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? சரி வேகட்டும், வெந்துருச்சு, மூடிய திறந்தாச்சு, லைட்டா கிண்டிட்டு எப்ப இந்த கறி அரிசி அதெல்லாம் போடுவீங்க? மாஸ்டர் கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மசாலா சேர்த்தப்புறம் மசாலா இன்னும் சேர்க்கலைங்களா? அப்ப மிளகாத்தூள் போட்டீங்களே, அது மட்டும் சேர்த்துக்கலாம். ஆஹா, ஆமா குழம்பு செய்யறதா கேள்விப்பட்டேன், குழம்புக்கான பொருள் எதுவும் செய்யலையே. குழம்பா? அது கிரேவி தனியா. ஓ, அது தனி விடாதுங்களா? பவுல் விடு, பவுல் தயிர். இது பசும் தயிரா? பாக்கெட் தயிர்னு பார்த்தா தெரிய. பாக்கெட் தயிரா? ஓகே. ஏன் பவுல்ல போட்டு போடுறீங்க? அப்பா அளவு ஊத்துங்க, ஊத்துங்க, கிண்டுங்க, கிண்டுங்க. முட்டையா வைக்க வேண்டியதுதான். அந்த மூலத்தையும் அடுப்பு இப்படி ஒரு சுத்தி போடுங்க பாரு. அடுப்புக்குள்ள கார் பண்ணி வச்சுட்டா. நீங்க இப்படிதான் மாத்தி மாத்தி டேக் ஓவர் பண்ணிப்பீங்களா? இல்லங்க, நீங்க வீடியோ எடுக்கறீங்கன்றதனால இப்படி மாத்தி மாத்தி இல்லனா நான் மட்டும் தான் செய்வேன். நான் கம்மமா உட்கார்ந்தேன். இப்படி உண்மையை ஒத்துக்கறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லையா, நான் உண்மையே பேசுறேன். ஜீவன் இருந்துட்டியா? கிண்ட சொன்னா இந்தாங்க பண்றீங்க. உப்பு போடுங்க. உப்பு போனா அசிஸ்டன்ட் உப்பு தாவலா காத்துட்டு இருந்த கறி வந்துருச்சு. வாவ், சூப்பர். கை லெக்கு கறிகள் போட்டாச்சு. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் நான் ஒரு பேச்சுலர்ன்றனால பேச்சுலர் மாதிரி சமைச்சிட்டு இருக்காங்க இங்க. அப்படிதானே? லேட் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. முட்டையில உப்பு போடணும், அப்பதான் முட்டை வேகும் அப்படின்றது எங்கயோ கேள்விப்பட்டேன். முட்டை அழகா இருக்குல்ல எங்க மூஞ்சி மாதிரி. பிரியாணியோட மனம் குணம் எல்லாமே வருதுன்னு நினைக்கிறேன். மசாலா எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுப்பு நிறுத்துறா, வேக்கு மாதிரி பண்ணுவேன். நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துல, நாங்கெல்லாம் சூப்பர் ஜாலியா இருக்கு. பாருங்க எங்க இருந்து வாட வருது? இங்க இருந்துதான்
நாங்கதான் மசாலா எரிச்சு போடுவோம்ல. இது என்ன மசாலா? சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா, அதுவும் கொஞ்சம் எரிஞ்சிச்சு. அப்ப இது என்ன? பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா. அது எரியல, சொல்லுங்க. அது எரியல. இது என்ன? கரம் மசாலா. கரம் மசாலா. ரெண்டு மசாலா ஏதோ தெரியாம எரிஞ்சிருச்சு, அதுக்காக இப்படியா? ரெண்டு மசாலா அங்க எல்லா பாயிட்டே எரிஞ்சிருச்சு, ஒரு பாயிட்டு முடிச்சாச்சு. இது என்னங்க? மல்லித்தூள். ஏ மல்லித்தூவா? செம வாசனை. பிரியாணி வாசனை இப்பதான் லைட்டா வர ஆரம்பிக்குது. லைட்டா வருதா? இதுக்கு முன்னாடி வந்த வாசனை? அப்புறம் இதுக்கு முன்னாடி வாசனை தான் வந்துச்சு, பிரியாணி வாசனை வரல. ஓகே, நீங்க கிண்டிட்டு இருங்க, நான் ரசிச்சுட்டு வரேன். என்னது இது? இதா பிரியாணி கலர் இருக்கா? ஓஹோ, பிரியாணி நல்லா சவசவையா வரணும்னா இது போடணும். வாசனை செமையா இருக்கு. ஆடாடா ஆடாடா, மாஸ்டர் செஃப் சொல்லுங்க. ஆஹா, நான் பண்ணதை பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இது நான் இது பத்த வச்சேன்ற ஞாபகம் எனக்கு இல்லை. பத்த வச்சுட்டே பரட்டேன். இப்படிதான் நடக்கணும், இதெல்லாம் நாங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கணும். ஆக்சுவலி நான் வந்து கிச்சன் ஆண்ட அந்த அளவுக்கு வரமாட்டேன், எப்பயாவது தான் வருவேன். ஏன்னா நீங்க மாஸ்டர் ஷெஃப் இல்ல, அசிஸ்டன்ட் வச்சுதானே சமைக்கணும். அசிஸ்டன்ட் தான் பாப்பாரு. சரி, இந்த வாட்டி அசிஸ்டன்ட் பாவோம் அப்படின்ட்டு வந்தேன். ஏதோ கொளுத்தி போட்டாச்சு, முடிஞ்சத. அடுத்து முக்கியமான இன்கிரீடியன்ட், தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு தேவையான அளவு போட்டாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மசாலா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே, நாங்க செய்யறதுனால எங்களுக்கு உப்பு அளவு தெரியும். போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். நான் போடுறேன் பிரியாணி, வாரி வாரி போட்டீங்கன்னா வேலையே முடிஞ்சிடும். இது என்னது? தழை போட்டா இன்னும் வாசம் இருக்கு. என்ன தழை அது? புதினா. அப்பப்ப புதினா கொத்தமல்லி போட்டுனே இருப்பீங்களா? அதுதான் பிரியாணிக்கான வாசனை கொடுக்கறது. ஆஹா, புதினா இல்லாம நீங்க பிரியாணி பண்ணீங்கன்னா பிரியாணில ஒரு வாசனையும் இருக்காது. ஆஹா, என்ன கடைனாலும் பாருங்க. அதுவே செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போட்ட எந்த தழையும் அந்த சாப்பாடுலயும் இருக்காது. அடுத்து வந்து நாங்க அரிசி போட போறோம் நினைக்கிறேன். அடுத்து தண்ணி ஊத்த போறோம். ரெண்டு கிளாஸ் பிரியாணிக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி? ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ். ஒன்றரை கிளாஸ் தண்ணி. ஓகே, போதுமா? தண்ணி தான் ஒன்றரை கிளாஸ். பிரியாணி மாதிரி வரணும், கூழ் மாதிரி வரணும். மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தணும். எத்தனை கிளாஸ் ஊத்திக்கிறீங்க? மூணு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம். ரெண்டு கிளாஸ் அரிசி ஊத்திருக்கீங்க. ஆமா. இது என்ன எக்ஸ்ட்ரா தண்ணி? இது வந்து கறி நல்லா வேகிறதுக்காக. ஓஹோ, போட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டிட்டு அரிசி போடணும். கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் செக் பண்ணி உப்பு லெவல் பாத்துக்கணும். பாத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அரிசி போட்டு நம்ம கிண்ட விட, அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். சூப்பர் சூப்பர், சாம்பார் மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் கதையா கேட்டு சாம்பார் பார்க்க மாட்டேன். சாம்பார்ல யார் கறி போட்டாரு கேக்குறத போயிட்டு. இப்ப உப்பு லெவல் பாக்குறாங்க. மாஸ்டர் செஃப் தான் பாப்பாங்க உப்பு லெவல். ஆமா, உப்பு லெவல் டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்கு. சரி ஓகே, சாம்பார் கொதிட்டோம். சாம்பார் பிரியாணி. அடுத்து நம்ம கிரேவிக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ண போறோம். நம்மளோட மாஸ்டர் ஷெஃப் வந்து இப்ப கட்டிங்ல இறங்கிட்டாங்க. அவங்களோட கட் பண்ற அழகு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்லயே பாத்துருப்பீங்க. அவங்க என்ன மாஸ்டர் ஷெஃப் கம் போயிடு, ஏற்கனவே எடுத்ததுல டேமேஜ் பண்ணி விட்டேன். அவங்கதான் கம்மி அடைப்பு. நீங்க மாஸ்டர் செஃபா இருக்கிறதுக்கான காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் நினைக்கிறேன். ஆமா, இத சொல்லி வேற பரப்பு.
சட்டு புட்டு வெட்டி போடுங்க, மாஸ்டர் செஃப் மாதிரி பண்ணுங்க. வயிறு பசிக்குதுல்ல, அதுக்காக அப்படியே வேகாம தட்டா பச்சைக்கறிய. பச்சைக்கறி சாப்பிடுறதுக்கு நான் என்ன பாக்கா, வாக்குதான் பச்சைக்கறி சாப்பிடும். நான் ஒரு பேக்கு, நான் தான் சாப்பிட மாட்டேன். ஓகே, நீங்கள் கட்டிங் பண்ணுங்க. மாஸ்டர் செஃப் இங்கே வேக வேகமாக கட் பண்ணினுக்கிறாங்க. கிரேவிக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பத்த வச்ச முட்டை இங்கே தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. முட்டை வந்து வேகிறதுக்கு 8 மினிட்ஸ் ஆகும். நம்ம செஞ்சு 8 மினிட்ஸ் இருக்குமா? குக்கிங் பரபரப்பாக நடந்து நிற்குது. நம்ம மாஸ்டர் செஃப் ஏதோ கத்தி நிற்கிறாங்க பின்னால. வித்தியாசமா அதோட இது நல்லா இருக்கு. உப்பு இருக்குங்களா? மாஸ்டர் செஃப் உங்களுக்கு சூடுனா ஆகாதுங்களா? முட்டை வந்து வெந்து விட்டது. முட்டை வெந்தது. ஓபன் பண்ண போறோம் நாம. சூப்பர், சாம்பார் கொச்சிச்சு. பிரியாணி சாப்பாடுங்களா? போடு வேகமா, அடி பிடிக்க அப்புறம் போடுங்க போடுங்க. டப்பு டப்புன்னு போட்டு விடுங்க. மாஸ்டர் செஃப்போட கைப்பட்டனால பிரியாணி இன்னும் ஆசனையா இருக்குது. கைப்பட்டதே வெள்ளி பாத்திரம் தங்கமா மாறுது. சரி, சாம்பார் சோறு ஏறியாடு. ஓகே, தண்ணி போதுங்களா? ஒரு வாட்டி கிண்டி விட்டு கிண்டி விட்டு மூடி வைக்க போறீங்களா? இது எவ்வளவு நேரம் ஆகும் வேகறதுக்கு? முன்னாடியே ஊத்துறாங்க. நம்ம பயமுறுத்துறோம் ஓகே, அது சூடாகட்டும். வெந்த முட்டையை அடிச்சு உடச்சு தோல் உரிக்க போறோம். மாஸ்டர் செஃப் இதுல ஸ்பெஷலிஸ்ட். அப்படிதானே மாஸ்டர் செஃப்? ஓகே, முட்டை இங்க ரெடி ஆகட்டும். நம்ம அங்க போய் கிரேவி என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஏலக்காய் போட்டிருக்காரு நம்ம அசிஸ்டன்ட் செஃப். அது ஏதோ லைட்டா வெடிக்குது. எண்ணெய காயாம, தண்ணிய காயாம எண்ணெய ஊத்தி இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கேப்ல நம்ம மாஸ்டர் செஃப் முட்டையை ரெடி பண்ணிட்டாரு. நம்ம அசிஸ்டன்ட் உள்ள போடுறாரு. ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டிருக்காரு. வதக்குங்கள். ஓ, அடுத்து கருவேப்பிலை. போடுங்க போடுங்க. தேவைக்கு தேவையான பொருட்கள்லாம் அரைக்க போறோம். இதில் வந்து மிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் செஃப் அரைச்சிட்டு இங்க தக்காளி போட்டாச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்க எல்லாத்தையும் அரைச்சி வச்சோம்ல, அதெல்லாத்தையும் வந்து கொட்டிட்டு இருக்கோம். மசாலா எல்லாம் கொட்டுறோம் கிரேவிக்கு. அரைச்சி வச்ச நேரத்துல
மிக்சிக்குள்ள கழுவியை ஊத்தி, ஓகே இப்ப அதை நல்லா வதக்கி கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கி விட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு சிக்கன் போட்டு கிரேவி ரெடி. அப்ப குழம்புல சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கரம் மசாலா தேவையான அளவு. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய். சொல்லுங்க அசிஸ்டன்ட், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படிங்களா டக்குன்னு சுட்டா நான் ஓடிடுவேன். சிக்கன்ஸ் சிக்கன்ஸ் சிக்கன் போடுறோம். கத்தி கத்தி சிக்கன் போட்டாச்சு, தேவையில்ல தண்ணி ஊத்தியாச்சு. அடுத்து நம்ம அந்த பக்கம் நம்ம மாஸ்டர் ஷெஃப் திருப்பி வெங்காயம் விட்டுறாங்க என்னன்னு பாப்போம். வெயிட் மேல நெருப்பு வைக்கணும் தானே? அப்படியே அப்படியே அதுவே சூடாயிடுமா, அதுவே ரெடி ஆயிடுமா? தம்மே போடாம அந்த அனல் வந்து மேலே திரும்ப சாப்பாட்டுக்குள்ள இறங்கும். சரி ஓகே, கிரேவி ரெடி ஆகுது. பிரியாணி ஓபன் பண்ணியாச்சு. பிரியாணி பார்க்க சூப்பரா இருக்கு. ஆளாளாளா பிரியாணி அற்புதமா வந்திருக்கு. மாஸ்டர் செஃப் வந்து கை வச்சாதான் பிரியாணி செம்மையா இருக்கும். கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்குல்ல. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அசிஸ்டன்ட் செஃப் வந்து பிரியாணி இறக்குறாரு. வாங்க 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 வாங்க, தட்டு ரெடியா இருக்கு. ஓபன் பண்ணி காட்டுங்க மாஸ்டர் செஃப். வாவ், பிரியாணி முட்டை இந்த பக்கம் பச்சடி தட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. எங்களோட இந்த வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு, உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பிரியா மாஸ்டரோடி. பாய் செஃப், பாய் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க அசிஸ்டன்ட். பாய். இன்னும் இங்கே கிரேவி வெந்துட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, பாய் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு புடி. ஓகே சாப்பாடு ரெடி, தட்டுல போட்டாச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிடலாம். பாய் சாப்பிடலாம்.
காட்டு உயிரோட வந்து அடுத்த வீடியோ காமிப்பான், எல்லாம் காமிக்க மாட்டான். பாய்.